குருபியோ நம பரமகுருபியோ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நம அருகிவோம். இந்த ஒரு மகர சங்கராந்தி சுபபர்வ காலத்திலே அந்த மகர சங்கராந்தி பொங்கல் உற்சவம், போகி பொங்கல் பண்டிகையை பற்றியும் அதனுடைய சேர்ந்த அந்த ஒரு கோவிற்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பூஜை, அதனுடைய சேர்ந்த நம் ஆற்றிலே பண்ணக்கூடிய உற்சவம், முக்கியமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய கிரகத்திலே அந்த குழந்தைகள் உள்ளே அந்தரியாமையாக விளங்கும் பரமாத்மனை கொண்டாடக்கூடிய வகையிலே நாம் செய்யக்கூடிய உற்சவம், அது பற்றியான சில விஷயங்களை இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். முக்கியமாக இந்த ஒரு போகி பண்டிகை, இந்த புஷ்ய மாச காலத்திலே, இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு உற்சவ காலத்திலே முதலில் வரக்கூடியது அந்த போகி பண்டிகை. அதாவது தனுர்மாச பூஜை செய்து முடிக்கக்கூடிய அந்த கடைசி நாள் அந்த போகி பண்டிகை. அதாவது தேவர்களுக்கு ராத்திரி காலம் முடிந்து அந்த விடியற் காலை ஆரம்பிக்கிற காலம் அந்த புஷ்ய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதம். அதுல முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்திலே நமக்கு சுப காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான உகந்த காலம் இது. அதாவது போகம்னாலே சுகம், போகத்தை அனுபவிப்பவன் போகி, முடிவற்ற அத்தியந்த போகக்காரன் அப்படின்னா நம்ம யாரும் கிடையாது, பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அந்த பரமாத்மாவே தான். அந்த பரமாத்மாவை சாலிகிராமத்திலே பூஜித்து அந்த நமக்கு யோக்கியமான சுகத்தை, நமக்கு போகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக ஏற்பட்ட தினம்தான் இந்த ஒரு போகி பண்டிகை. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான்கள், வேண்டாத சாமான்கள்லாம் தூக்கி எரிந்து அதை வெளியேற்றி நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக அதைவிட என்ன தாத்பரியம்னால், இது வேண்டாத சாமான்கள் இருந்தால் மட்டும் போகி பண்டிகை கிடையாது, அதனாலே காற்றிலே பொல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்கும், அது மாத்திரம் போக கிடையாது. அதைவிட முக்கியமான போகி பண்டிகை என்னென்னால், நம் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், அழுக்கு யோசனைகள், அதையெல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சு மனசை சுத்தமாக்கிட்டாலே அதுவே ஒரு சுகம், அதுவே ஒரு போகம். அந்த போகத்தை கொடுக்கக்கூடிய பண்டிகையே இந்த ஒரு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை தினத்துல காலை நேரத்துல எண்ணெய் தேய்த்து குளித்து ஸ்நானம் பண்ணணும். அபியங்க ஸ்நானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறமாக தேவர பூஜை, பண்டிகை சமையல் அன்றைக்கு விசேஷம். இது ஒரு போகி பண்டிகை தினத்திற்கான ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை உற்சவம். ரெண்டாவது, அதற்கு மறுநாள் நாம சொல்லக்கூடிய தினம் மகர சங்கராந்தி, அதிலே தமிழிலே பொங்கல், அப்படி பொங்கல் பண்டிகைன்னு கொண்டாடின் இருக்கும். அந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது முக்கியமாக பித்திருக்களுக்கான தர்ப்பண தினம், அது மறந்துடக்கூடாது. அன்றைய தினம் எண்ணெய் ஸ்நானம் கூடாது, முக்கியமாக புண்ணிய தீர்த்த ஸ்நான விசேஷம். எண்ணெய் ஸ்நானம், அபியங்க ஸ்நானம் அன்னைக்கு சொல்லப்படுறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, மகர சங்கராந்தி அப்படிங்கிறது முதலே சொல்லியிருந்தோம், சூரியன் ஒரு ராசியிலே பிரவேசித்து வேகமாக நடந்துகிட்டே போய் அடுத்த ராசிக்கு போவதற்கு 30 நாட்கள் ஆகிறது. அப்படி 30 நாட்கள் ஆகிறதுக்கு அது ஒரு மாதம். அதையே தமிழ் மாதத்திலே சூரியன் அடிப்படையாக கொண்டு சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். அப்படி சூரியன் ஒரு தனுர்ராசியிலே பிரவேசித்து நடந்து கொண்டிருக்கும் போது அது தனுர் மாதம். அது முடிந்து சூரியனானது மகர ராசியில நுழையும் தினமே அந்த மகர சங்கிரமணம் அப்படின்னு விசேஷமா சொல்றோம். அதுவரை தெற்கு திசை நோக்கி, அதாவது தட்சிண திசையை நோக்கி போயின்று இருந்த சூரியன் அன்றைய தினத்திலிருந்து வடக்கு திசை, அதாவது உத்தர திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அன்று முதல் உத்தராயணம் அப்படின்னு நம்ம விசேஷமாக சொல்றோம். அதுதான் தை மாதம் முதல் தேதியாகவும் இருக்கு. அன்றிலிருந்து அந்த 6 மாச காலம் உத்தராயணம், அதாவது வடக்கு நோக்கி போகின்றிருக்கிற சூரியன் ஆடி மாச காலத்திலே கடகராசியிலே பிரவேசித்து தெற்கு நோக்கி தட்சிண திசையை நோக்கி கிளம்புறார். அது தட்சிணாயனம். அந்த 6 மாத காலம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு விசேஷமாக சொல்றோம். ஆக உத்தராயணம், தட்சிணாயனம் அந்த 2 புண்ணிய காலத்திலையும் விசேஷமாக பித்ரு தர்ப்பணம் விசேஷம். அதுல இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே முக்கியமாக அந்த சங்கராந்தி, மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணிய காலத்திலே முக்கியமாக சூரிய பகவானை, அவர் அந்தரியாமையான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை பூஜிக்கிற தினம் இந்த சங்கராந்தி. பிரதி மாசமும் தமிழ் மாதம் முதல் தேதியிலே சங்கராந்தி வருது. அதிலே சங்கிரமணம், அதுல மாச பிறப்பு தினம் அப்படின்னு சொல்றோம். அதுல சங்கல்பத்தனுடன் செய்யக்கூடிய ஸ்நானம், தேவர பூஜை, பித்ரு பூஜை விசேஷம். ஸ்திரீகளுக்கு கூடிய அன்றைக்கு தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டிய தினம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லி வச்சிருக்கா. முக்கியமாக ஸ்நானம் கூட செய்யாவிட்டால் அன்றைக்கு தினம் சோபிக்காத வாழ்க்கை அது, அது ரோகத்துடன் தரித்திர வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம தர்ம சிந்து.
ரவி சங்கிரமணே பிராப்தே நாஸ்நானாயாத் யஸ்துமானவஹ சா சப்த ஜன்மணி ரோகி சியாத் நிர்தனஷ் சைவஜாயதே. அதாவது எவனொருவன் அந்த ஒரு தினத்திலே ஸ்நானம் கூட செய்யவில்லையோ அவருடைய வாழ்க்கை ரோகத்துடன் தரித்திர வாழ்க்கையாக ஆகிறது அப்படின்னு தர்மசிந்து சொல்றது. எவ்வளவு சாத்தியமோ அன்றைய தினம் ஸ்நானம் விசேஷம் எப்படியோ அதே மாதிரி தானமும் விசேஷம். அன்றைக்கு யதாசக்தி தாம்பூல தானம் தட்சிணையுடன் சேர்த்து என்ன ஒரு தானம் கொடுக்குறோமோ அதற்கு மகா பலன் கொடுக்க போறது அன்றைய தினம். ஸ்நானம் தானம் தபோ ஹோமஹா யத்கிஞ்சித் புண்ணியகாரகம் தஸ்யாம் து யத்கிருதம் தேவி தத் அக்ஷய பலம் ஸ்மிருதம் அப்படிங்கிறது ஸ்மிருதி முக்தாவளியுடைய வாக்கு. அதாவது அன்றைய தினம் செய்யக்கூடிய தானம் ஸ்நானம் தானம் தபசு ஹோமம் அது எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு யதாசக்தி எவ்வளவு பண்ணுறோமோ நம்மளுக்கு சக்தி இருக்கிற அளவுக்கு கால அவகாசம் இருக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கிற சம்பத்த அளவுக்கு நம்மளால் சாத்தியமோ எவ்வளவு சாத்தியமோ அதை பண்றதுனாலே அபரிமிதமான புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக பகவான் காத்துட்டு இருக்கக்கூடிய தினம் அந்த ஒரு சங்கராதி தினம். அன்றைக்கு பகவானுக்கு விசேஷமாக ருத்ர பகவானுக்கு செய்யக்கூடிய நெய் அபிஷேகம் மகா பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரோக பரிகாரத்திற்காக அந்த சங்கராதி தினத்துல தாமர பாத்திரத்துல எழுதானம் கொடுப்பது விசேஷம். அதாவது இந்த ஒரு மகர சங்கராந்தி உக்ரோத்சவ காலத்திலே ரெண்டு விசேஷமாக சொல்றா. எப்படி சைத்திர வைசாக மாசத்துல அந்த ரெண்டும் சேர்ந்த அந்த ஒரு மாசத்துல மாச தர்மம் பானக்க நீர் மஜ்ஜிகே அப்படின்னு தயிர் பானக்கம் நீர்மோர் எப்படி ஒரு தானம் விசேஷமா சொல்லியிருக்காளோ அதே மாதிரி ஆஸ்வீஜ கார்த்திக மாசம் அந்த ஒரு ரெண்டு மாசம் சேர்ந்த மாதத்துல தீப தானம் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம். அதே போல இந்த ஒரு புஷ்ய மாசம் மாக மாசம் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு இரண்டு மாதங்கள்ல அந்த மாசத்து ரெண்டு மாதங்களுடைய தர்மம் என்னன்னு பார்த்தால் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் ஒண்ணு, இன்னொன்னு தானம், முக்கியமாக எழு தானம் விசேஷம் அப்படின்னு சொல்றா. அதனால தாமிர பாத்திரத்துல நிறைய பாத்திரத்தோடு சேர்ந்து எழுதானம் கொடுத்தால் விசேஷமான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றா. முக்கியமாக இந்த ஒரு பருவ காலத்துல செய்யக்கூடிய தர்ப்பணம் விசேஷம், பித்திருக்களுடைய ஆராதனை, அதே பித்திருக்கள் ஆராதனை முக்கியமாக அந்த ஒரு மகர சங்கராந்தி தினத்திலே செய்யக்கூடிய தர்ப்பணத்திலே பித்திருக்கள் முக்கியமாக பித்ரு அந்தர்கத பாரதிய ரமண அந்தர் முக்கிய முக்கிய பிராணாந்தர்கத ஜனார்தரூபி பரமாத்மா பிரீத்தியாகி நம் குடும்பத்திற்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் முக்கியமாக வம்ச விருத்தி நம் மாத்து குழந்தைகளுக்கு விவாகம் எல்லா விதமான ரோகங்களும் பரிகாரம் பண்ணக்கூடிய மகா சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தர்ம காரியம் அது, அதை விடக்கூடாது. அதே மாதிரி முதலே சொல்லியிருக்கோம் இந்த ஒரு மாசத்திலே தர்மம் என்னன்னால் மாக ஸ்நானமும் சேர்ந்து வர்றது. இப்படி புஷ்ய மாசத்திலே பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து மாக மாச பௌர்ணமி வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்திலே மாக ஸ்நானம் விசேஷம். அதிலே இந்த மாக ஸ்நானம் சேர்ந்து வர்றதுனாலே அந்த ஒரு 30 நாட்கள்ல யதாசக்தி கங்கா யமுனா சரஸ்வதி இந்த ஒரு தீர்த்த ஸ்நானம் அது முடியலைன்னா அந்த மூன்றும் சேருகிற அந்த பிரயாகை அது உத்தமம். அது கிடைக்கலைனால் காவேரி போன்ற மகாநதிகள் அல்லது தெய்வ சன்னிதானம் இருக்கிற புஷ்கரணி தடாகம் அந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் அது சிரேஷ்டம். அதுவும் கிடைக்கலைனால் வெந்நீரானாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சனாசம் தர்ம சொல்றது. காலையில் அதிகால வேலைகளை பண்ணக்கூடிய ஸ்நானம் மிக மிக அதிகமான பலனை கொடுக்கும். அதனால எங்கு ஸ்நானம் பண்ணாலும் பிரயாகிய மனசுல தியானம் பண்ணிண்டு ஸ்மரணை பண்ணிண்டு பகவானை அந்த மாசத்துல ஸ்மரணை பண்ணிண்டே செய்யக்கூடிய ஸ்நானத்திற்கு விசேஷமான பலன் அது. மகர சங்கராந்தி அன்னைக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறதுனாலே சொல்றேன். மூன்றாவதாக பண்ணக்கூடிய ஒரு உற்சவம் சொல்லியிருந்தோம், சிறு குழந்தைகளுக்கான உற்சவம். முக்கியமாக அந்த ஒரு சங்கராந்தி ரத்த சப்தமி அந்த ஹோலி ஹுன்னிமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலி பண்டிகை தினம் யுகாதி அந்த வருஷப்பிறப்பு தினம் இந்த ஒரு 4 நாட்கள்ல விசேஷமாக நம்ம ஆத்து குழந்தைகளே இருந்த ஆத்துகள் இருக்காளோ 2 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தைகள் இருக்காங்களோ அந்த ஆத்துல அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சவம் கொண்டாடுறோம். குழந்தைகளுக்கு உற்சவம்னால் குழந்தைகளுக்கு உற்சவம் இல்லை, அதுவும் ஒரு தேவர பூஜை தான் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். ஏன்னால் அந்த குழந்தைங்கிற ஒரு சம்பத்தை கொடுத்தவன் பகவான். அந்த குழந்தைகளுக்குள்ளே கோபாலகிருஷ்ணன் ரூபத்திலே பகவானே இருந்து நமக்கு அந்த ஒரு ஆனந்தத்தையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் பகவானே உள்ளே இருந்து கொடுக்குறான் அப்படிங்கிறதுனாலே அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற பகவான் பிரீத்தியாகட்டும் செய்யக்கூடிய ஒரு உற்சவம் தான் இந்த 4 நாட்கள்ல விசேஷமாக செய்யக்கூடிய உற்சவம். அதுல இந்த முக்கியமாக மகர சங்கராந்தி காலத்திலே அந்த அதிகாலை வேளையில குழந்தைகளையும் நாம் சீக்கிரமாக குளிப்பாட்டி அந்த குழந்தைகளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி கிருஷ்ணனாக லக்ஷ்மி போல அலங்காரம் பண்ணி
அந்த குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய கொப்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய துண்டினால ஒரு மாலை, சின்ன சின்ன பிஸ்கட் மாலை, மிட்டாய் மாலை, இல்லை நெல்லிக்காய் அளவில் அந்த சர்க்கரையாக செய்யக்கூட ஒரு அச்சு மாலை, இதெல்லாம் எது சாத்தியமோ, இலந்தை பழம், அது கரும்பு துண்டுகள், இதெல்லாம் வச்சுட்டு பீறுவதுன்னு சொல்லுவோம். அந்த பக்கத்தாத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய கிரகத்திலே போய் அந்த குழந்தைகளுக்கு இதையெல்லாம் ஒரு சின்ன குடிக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த மண்பானை, அந்த மண்பானை கிண்ணங்கள், அதையெல்லாம் பண்ணி அரிசினா குங்குமான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம், சிகிழின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எழினால் செய்யப்படக்கூடிய இனிப்பு பதார்த்தம், அது இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆற்று குழந்தைகள் ஆற்றுல ஒரு சாயங்கால நேரத்தில் 5 to 6 மணிக்குள்ளே கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர்களையும் நம்ம ஆற்றுக்கு அழைத்து நம்ம குழந்தைகளை ஒரு மனையில் உட்கார வச்சு ஒரு ஆரத்தி எடுத்து அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த குழந்தைகளுக்கு இலந்தை பழம், அந்த கரும்பு துண்டு, மந்த்ராட்சதை, இது எல்லாம் ஒரு சொம்பு பாத்திரத்தில் நிரப்பி அந்த குழந்தைகளுக்கு அபிஷேகம் போல அந்த மேலே குழந்தைகள் மேலே அதை ஊற்றி அது மாதிரி ஒரு 3 முறை பிரதட்சணம் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கிளாக் வைஸ்லையும் பிரதட்சணம் பண்ணப்புறம் சுத்தினப்புறம் அந்த குழந்தைகள் சொம்பில் இருக்கிறத அந்த குழந்தைகள் தலைமையில் அபிஷேகம் பண்ணி அந்த கீழே இருக்கிற பொருள் சாமான்களை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் விளையாட்டு போல எடுத்து போட்டி போட்டு எடுத்துக்கும் போது அதில் ஒரு ஆனந்தம், அந்த குழந்தைகளுக்கு ஒரு சௌக்கியம், ஆரோக்கியம், ஆயுஷ் அபிவிருத்தி, தர்ம மார்க்கத்தில் போகக்கூடிய ஒரு மார்க்கம், இதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறார். இது ஒரு நாளில் பண்ணலாம். முக்கியமாக இந்த மகர சங்கராந்தி உற்சவ காலத்தில், ரத்த சப்தமி உற்சவ காலத்தில், ஹோலி ஹுண்ணிமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோலி பண்டிகை காலத்தில், யுகாதி தினத்தில், இதெல்லாம் ஒரு பாட்டு பாடிண்டு பகவன் நாம சமயத்தனம் பண்ணிண்டு குழந்தைகளுக்குள்ளே அந்தரியாமல் இருக்கக்கூடிய பகவான் பிரீத்தி ஆகட்டும்னு பண்ணக்கூடிய ஒரு உற்சவம். இது 2வது உற்சவம். 3வதாக பார்த்தோம்னால் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் வந்திருக்கு. அதாவது சங்கராந்திக்கு மறுநாள் பிற்பகல் வேளையில் இந்த கோபூஜை பண்ணி மனசு சந்தோஷமாகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னால் அந்த பசுக்கள், கன்றுகள், காளை மாடுகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் தடவி புஷ்பமாலை அணிவித்து ஒரு அர்ச்சனை பண்ணி பழங்கள், பொங்கல் எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி மங்களாரத்தி பண்ணால் பரம பவித்திரம், அது மகோன்னதமான புண்ணிய காலம், அது மகாபாகியம் இருக்கும் நம்ம அதை பண்ணுறதுக்கு. நம்ம பசு மாட்டில் எல்லா தேவதைகளும் இருக்கா அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு பசுவுக்கு பூஜை பண்ணாலே எல்லா தேவதைகளும் திருப்தி ஆகிறா. முக்கியமாக பசுவினுடைய பின்பாகத்திலே மகாலட்சுமி வசம் பண்ணுறதுனாலே அந்த இடத்துல ஒரு மஞ்சள் குங்குமம் தடவி புஷ்பம் அர்ப்பித்து மங்களாரத்தி பண்ணால் அந்த மகாலட்சுமியனுடைய அனுகிரகம், கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராகும். பசுவுக்கு நம்மளால் அந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் கொடுத்து பண்ணுறதுக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி ஒரு பிராப்தம் அவையிலே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே கிடைக்கிறதோ சாத்தியம், யதாசக்தி ஒரு அரிசி வெள்ளம் கலந்து ஒரு தீனியாக கூட கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், ஒரு ஜலம் கொடுக்கலாம், ஒரு புல் வாங்கி கொடுக்கலாம். அதாசக்தி எவ்வளோ சாத்தியமோ அது அந்த பசுவுக்கு, அந்த கோவுக்கு பண்ணக்கூடிய பூஜையாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று, கோ கண்டூயன சேவா, கண்டூயன சேவான்னு ஒன்று பண்ணுறது விசேஷமாக சொல்கிறா. அதாவது கண்டூயனா அப்படின்னால் அதாவது அரிப்பு. முக்கியமாக அந்த பசுவிற்கு கழுத்திலே, முதுகிலே, தாடையிலே, உச்சியிலே ஒரு அரிப்பு இருக்கும். அந்த அரிப்புக்கு சுகமாக நாம் அந்த இடத்துல தடவி கொடுக்கறதுனாலே அந்த பசுவுக்கு ஒரு சுகம் ஏற்படுறதாம். அந்த சுகத்தினாலே பசுவினுடைய அனுகிரகத்திற்கு, பசுவுக்கு அந்தரமியாமல் இருக்கக்கூடிய தேவதைகள், அந்த தேவதைகளுக்குள்ள அந்தரியாமல் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணனுடைய பிரீத்திக்கு பிராப்தராகிறோம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கா. எப்படி கோபூஜை மகாபலனை கொடுக்குமோ அந்த மாதிரி அந்த பசுவினுடைய தடை உச்சியிலே, தாடையிலே, முதுகிலே நாம் தடவி கொடுக்கறதுனாலே கூட அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எவ்வளவு நல்லா இருக்கா பாருங்க. புண்ணியத்தை வா அப்படி அள்ளி நம்ம எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்கலாமோ அவ்வளவு புண்ணியங்களை வாரி வழங்குறதுக்கு பகவான் காத்துட்டு இருக்கான். அவ்வளவு வழிமுறைகளை வச்சிருக்கிறான், அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம், ஆப்ஷன்ஸுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளவு ஆப்ஷன்ஸ் நம்ம சித்தாந்தத்துல, நம்ம தர்மசாஸ்திரத்துல, நம்ம இந்து மதத்துல அவ்வளவு வச்சிருக்கார். புண்ணியத்தை எடுத்துக்கிறதுக்கு நாம் யோசிக்கிறோம். அதனால் எல்லா வகையிலையும் புண்ணியத்தை வாங்கிக்கிறதுக்கு பகவான் வழி பண்ணி கொடுத்துருக்கார். அப்படி எல்லா வகையான புண்ணியத்தையும், முக்கியமாக எல்லா தேவதைகளுடைய அனுகிரகம், பித்ரு தேவதைகளுடைய அனுகிரகம், அவர்களுடைய அந்தரியாமியான பாரதீயரான முக்கிய பிராணாந்திரகத்தை லக்ஷ்மி நாராயணனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திராகும்படியான மகோன்னதமான புண்ணிய காலம் இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலம். இந்த காலத்திலே பண்ணக்கூடிய, முதலே சொன்னது போல, அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பண்ணக்கூடிய பகவத் பூஜை ஆராதனம், இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு பண்ணக்கூடிய பகவத் பூஜை நிவேதனம், சூரிய அந்தரகத்தை லக்ஷ்மி நாராயணருக்கு பண்ணக்கூடிய பூஜை, பித்திருக்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த ஒரு தர்ப்பணம்,
அதே போல அந்த கோவிற்கு பண்ணக்கூடிய பூஜை, அதே நேரத்தில் மாத்து குழந்தைகளுக்கும் பக்கத்தாத்து குழந்தைகளிலே அவர்கள் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை உத்தேசித்து பண்ணக்கூடிய ஒரு உற்சவம், இது எல்லாவற்றையும் சேர்ந்து பண்ணக்கூடிய நம் ஒரு குல தர்மம் இந்த மகர சங்கராந்தி பொங்கல் உற்சவம். அதை விசேஷமாக கொண்டாடி முக்கியமாக பித்திருக்களும் தேவதைகளும் பிரீத்தியாகட்டும், அவர் அந்தரியாமையால் பகவான் பிரீத்தியாகட்டும்னு சொல்லி இந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் கேட்டுண்டு என்னுடைய ரெண்டு வார்த்தைகளை பாரதீயரவண முக்கிய பிராணாந்தரகத்தை லட்சுமி நாராயணனுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.